என்னுடைய பேர் மனோஜ்குமார். என் கம்பெனி நேம் வந்து லியா அக்வா. இன்னைக்கு வந்து நம்ம 150 லிட்டர் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து இன்சுலேஷன் பண்றோம். இன்னைக்கு வந்து சைட்ல வந்து நம்ம எப்படி வந்து இன்சுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ சாஃப்ட்னர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம பிளம்பிங் ஒர்க்ஸ், ஸோ வெசல் வந்து ரெஷின் வந்து எப்படி நம்ம மீடியா வந்து ஃபில் பண்றோம் அப்படின்ற ஏ டு சைட் டீடைல்ஸ் வந்து நம்ம காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் டெஸ்ட் பண்றோம். வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து என்ன நீடு, அதாவது எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சாஃப்ட்னருக்குரிய இவங்க வாட்டருக்கு தேவைப்படுமா இல்லை எலிஜிபிளாக இருக்கா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ற ஆர்டர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இங்கே இறக்கி சைட்டில் தான் வந்து நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா லோடு ஆறனால நம்ம அங்கேருந்து அசம்பிளிங்காக கொண்டு வர முடியாது. ஸோ வெசல பிளம்பிங் மெட்டீரியல்ஸு, ப்ரெஷர் கேஜிஸு அண்டு ஃப்ளோ மீட்ரு, ஆசிட் ஃபில்டர்னு சொல்லி நம்மளோட யூனிட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே வந்து நம்ம இங்கே அன்பாக்சிங் வந்து இங்கே தான் பண்ணுறோம். ஸோ இங்கே பண்ணி நம்ம இன்சுலேஷன் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ பிளம்பிங் வந்து நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஏ டு இசட் பிளம்பிங்லேருந்து உங்கள் பைப் லைன் மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து நாங்களே வந்து பார்த்துருவோம். உங்களுடைய சைட்டு என்ன பைப்பில் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய சாஃப்ட்னருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 150 லிட்டர் சாஃப்ட்னஸ்ஸு, இதோடைய யூசேஜ் என்ன, இதோடய அப்ளிகேஷன்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நீங்கள் பாருங்கள். கஸ்டமர் கேட்குறது வந்து இது எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து மேக்ஸிமம் ஒரு நாள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சைட்டுக்கு வந்து லொக்கேட் பண்ணுறோம். ஸோ இந்த பிளம்பிங் வந்து எப்படி இருக்குது, ஸோ உங்களுடைய ப்ரெஷர் கேஜிஸ்லாம் வந்து நம்ம ப்ரெஷர்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் போர்லேருந்து வருது அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்கலாம் உங்களுடைய வாட்டரோட சாஃப்ட்னரோட அளவு பொறுத்து. ஸோ 100 லிட்டரு 150 லிட்டரு சாஃப்ட்னர்னா மேக்ஸிமம் 1.5 HP வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை ஹெச்பி கூட இருக்குது இல்லை ப்ரெஷர் கூட இருக்குது அப்படின்றப்ப நம்ம சம் டு ஓவர் டேங்க் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பிளானிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ எங்களுக்கு தேவையான சைட்டில் வந்து எங்களுக்கு மீடியா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வேளை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம சாஃப்ட்னரோட மெயின் மீடியா வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் தான். ஸோ ரெசின் வந்து தான் நம்ம சாஃப்ட்னிங் வந்து மெயின் பார்ட் ஆஃப் ஒரு மீடியான்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளிப்பு காமிக்கணும் பாருங்கள். ஸோ ரா மெட்டீரியலை அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அன்பாக்சிங்லேருந்து இதை டேரக்டாக நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம், வெசல் எப்படி இன்புட் பண்ணுறோன்றத பாருங்கள். ஒவ்வொரு சைஸ்க்கு பொறுத்து வெசல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 100 லிட்டர் சாஃப்ட்ன்றது வந்து உங்களுக்கு வெசல் சைஸ் மாறும். இது 150 லிட்டர் சாஃப்ட்னரும் இதோட வெசல் சைஸ் மாறும். எகைன் 300, 500 இருக்குது. ஸோ அந்தந்த கெப்பாசிட்டி பொறுத்து டேஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், இன்சுலேஷனுமே கொஞ்சம் டைப் ஆஃப் வந்து பைப்லைன்ஸ் வந்து மாறும். ஸோ நம்ம மீடியா வந்து எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து மஸ்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ்க்காக தான் மோஸ்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய வாட்டரில் வந்து கால்சியம் மெக்னீசியம் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கால்சியம் மெக்னீசியம்னால உங்களுக்கு வந்து ஹார்னஸ்னால டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்க்ளூடிங் ஆர்ஓ மிஷினாக இருக்கலாம், வாட்டர் வாஷிங் மிஷினாக இருக்கலாம், டிஷ்வாஷராக இருக்கலாம், இப்போ யூஸ் பண்ணுற பிளம்பிங் லைன்ஸாக இருக்கலாம், அது போக எஸ்எஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம், இல்லை கன்சீல்டு பைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், சிவில் ஓரியன்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ கன்சீல்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வாட்டர் சாஃப்ட்னர் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பைப் லைனில் ஏதாவது பிளாக்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சிவிலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உடச்சி நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்னர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. ஸோ பைப் லைன்ஸ் வந்து உள்ளே பிளாக் ஆகிறன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து இருக்காது. அது போக வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு போர் வாட்டரில் நம்ம வந்து அவங்க பாத் பண்ணும்போதோ மற்ற பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து அலர்ஜி அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வருது. ஸோ தோல் பிரச்சனை இருக்காங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கவங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்து மறுபடியும் அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து அவங்களுக்கு போர் வாட்டரில் குடிச்சோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்கின் வந்து அரிக்கிற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமும் இது இருக்காது. ஸோ மஸ்ட் ஆஃப் வந்து ஹேர் லாஸ் ஆகிறவங்க இருக்காங்க. ஸோ ஹேர் லாஸ் வந்து இப்போ வாட்டர்னால தான் வந்து நமக்கு ஹேர் லாஸ் ஆகுது, மற்ற ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு கால்சியம் மெக்னீசியம் ரிமூவ் பண்ணும்போது டேரக்ட் என்எசிஎல் வாட்டர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து டிடிஎஸ் வந்து நமக்கு கம்மியாகாது, வாட்டரில் இருக்கக்கூடிய அடப்பின்ற ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு எடுத்துரும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுற மூலியமாக நீங்கள் நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணும்போது பெட்டர் ஃபீலாக இருக்கும். ஸோ பிஃபோர் ஆஃப்டர்ன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்படி அப்படின்னு. 150 லிட்டர் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கே கிரவுண்ட் வாட்டர் ஹார்னஸ் பார்த்தீங்கன்னா 650 கிட்ட இருக்குது. ஸோ 600 to 650 ஹார்னஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அரௌண்ட் 10,000 to 13,000 வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் சாஃப்ட்னர் வாட்டர் வந்து நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ரீஜென்ரேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ வந்து எப்படி எடுத்துருக்கோம்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஃப்ளோ மீட்ரு கொடுத்துருக்கோம், எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து நம்ம கிராஸ் ஆயிருக்குன்றத பார்க்கறதுக்கு மீட்ரு கொடுத்துருக்கோம், அண்ட் ப்ரெஷர் கேஜியுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டைரக்ட் போர் வாட்டர் கிடையாது. ஸோ போர் டு சம்ப் டு ஓவர டேங்க் போகிறனால அந்த சம்ப் டு ஓவர டேங்க் போகிற லைனில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் அதே லைன்லேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வாட்டர் சாஃப்ட்வேரில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஜென்ரேஷன் தான் மெயின்டெனன்ஸு. ரீஜென்ரேஷன் தான் வந்து இதோட மெயின்டெனன்ஸ் நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஆசிட் ஃபில்டர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆசிட் ஃபில்டர்ன்றது எதுக்கு அப்படின்னா, வாட்டரில் வரக்கூடிய பிஃபோரில், அதாவது நம்ம யூனிட்டுக்கு பிஃபோரில் வந்து வாட்டரில் வர சாண்ட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். இது வந்து டீ பேக் ஃபில்டர்னு இருக்குது. ஸோ டீ பேக் ஃபில்டரை வந்து டைரக்ட் போர் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சம் டு ஓவர டேங்க் போகிறனால ஆசிட் ஃபில்டரே போதுமானது. ஸோ ஆசிட் ஃபில்டர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆசிட் ஃபில்டரில் வந்து உங்களுக்கு அந்த சாண்ட் வந்து டெபாசிட் ஆயிரும், அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதே டீ பேக் ஃபில்டர் அப்படின்னாலுமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். மஸ்ட்டு பேக் ஃபில்டு உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆசிட் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆசிட் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கிராசிங் லிட்டர்ஸ் நீங்கள் கிராஸ் ஆனதுக்கப்புறம் ரீஜெனரேஷன் பண்ணணும். ஸோ அந்த ரீஜெனரேஷனில் எவ்வளோ லிட்டர் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம மீட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோ மீட்ரு வந்து எவ்வளோ ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து அக்ராசிங் ஆயிருக்குன்றதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம ரீஜெனரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சைட்டுடைய வாட்டர் ஹார்னஸ் பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அவங்க பிளம்பிங் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரைஸ்ன்றது சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய டெய்லி ஈல்டு வந்து எவ்வளோ இருக்கும், எவ்வளோ அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க வாட்டர்ன்றதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான வாட்டர் சாஃப்ட்வேர் வந்து ஷூட் ஆகும். இப்போ 100 லிட்டரா 150 லிட்டரான்றது அவங்களோட யூசேஜ் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்கொயரி எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஈல்டு நீங்கள் டெய்லி எடுக்கிறீங்கன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் 100 லிட்டர் போடலாமா, 150 லிட்டர் சாப்பிட்டு போடலாமன்றதை சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வாட்டர் வந்து ஹோல் வீக் டெலிவரிக்குமே வந்து உங்களுக்கு சாப்பிட்டிங் மட்டும் தான் டெலிவரி ஆகும். ஸோ நமக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாஃப்ட்னர் வாட்டராக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் டெலிவரி இது வந்து இண்டிவிஜுவல் ஹோம் எல்லாத்துக்குமே டெலிவரியில் எல்லாமே வாட்டர் சாஃப்ட்னர் வர மாதிரி தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்னிங் வாட்டர் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ கால்சியம் யூஸ்ன்றது எல்லா நேரமும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, மேனுவலும் இருக்குது. இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வந்து மேனுவல் வாட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் உங்களுக்கு இருக்குது. இது வந்து 1 இயர் வாரண்டி கார்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் ரீஜென்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு ரீஜென்ரேஷன் வந்து நம்மளே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ரீஜென்ரேஷன் வந்து நீங்கள் தான் கஸ்டமர் தான் வந்து பண்ணணும். ரீஜென்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ணால் தான் வந்து வாரண்டி கார்டு வந்து கிளீன் ஆகும். இப்போ வந்து ரீஜென்ரேஷன் வந்து இப்போ நீங்கள் இந்த கெப்பாசிட்டி வந்து உங்களுடைய சைட்டை டிபெண்ட் பண்ணி நாங்கள் இவ்வளோ லிட்டர் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ 10,000 லிட்டர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 10,000 லிட்டர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீஜென்ரேஷன் பண்ணிவிட்டு எகைன் 10,000 லிட்டர் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மறுபடியும் ரீஜென்ரேஷன் பண்ணிவிட்டு 10,000 லிட்டர் கிராஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரீஜென்ரேஷன் பண்ணி 10,000 லிட்டர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரீஜென்ரேஷன் மட்டும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 3 to 5 இயர்ஸ் வரும். ஹார்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கிட்ட வரும். இல்லை ஹார்னஸ் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் அது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரா மெட்டீரியல் ரெசிவ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூனிட் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இது போக வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதாவது ஆர்ஓ பிளான்ட்லேருந்து வாட்டர் சாஃப்ட்னரு, டிஎம் பிளான்ட்டு, டீசாலினேஷன் பிளான்ட்ஸு, டீமினேஷன் பிளான்ட்ஸுன்னு சொல்லி வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம பண்ணுறோம். இன்க்ளூடிங் வாட்டர் ஆர்ஓ வாட்டர் ப்ளஸ் வாட்டர் செல்லருக்குமே பண்ணி கொடுக்குறோம். அது போக இண்டஸ்ட்ரியல் ஆர்ஓ இருக்குது, இல்லை இண்டிவிஜுவல் ஹோம்க்கே ஆர்ஓ பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து வாட்டர் கூலரில் ஆட் பண்ணணும், ஆர்ஓ வாட்டர் வந்து வாட்டர் கூலரில் ஆட் பண்ணணும்னு பண்ணுறோம். காயின் ஏடிஎம் ஆர்ஓ வாட்டருமே நம்ம பண்ணி கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம ஒரு 50+ ஆர்ஓ பிளான்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இண்டஸ்ட்ரியலுக்கு. ஸோ வாட்டர் செல்லருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளான்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கோம். வாட்டர் சாஃப்ட்னர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து மேனுஃபேக்சரருக்கு வந்து டிஎம் பிளான்ட்டு வாட்டர் சாஃப்ட்னர் பண்ணி கொடுத்துருக்கோம். பேட்டரி வாட்டருமே வந்து நம்மளுடைய ஷாம்பு மேனுஃபேக்சரர் அண்டு இண்டஸ்ட்ரியல் ஆர்வம் மேனுஃபேக்சரர் எல்லாருக்குமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அகேன் என் மனோஜ்குமார், என் கம்பெனி நம்ம வந்து லியா இருக்கோம். மதுரை பராசக்தி ஏரியாவில் வந்து நம்ம கம்பெனி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எலமெண்ட்ஸில் என்ன எனி டவுட்ஸ்னாலும் எனக்கு கண்டக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் சைட்டுக்கே வந்து டெமோ கொடுப்போம். தேங்க்யூ.